நம்ம எல்லாம் வருத்தப்படக்கூடியது. ஒரு வருஷத்துக்கு முதலே இந்த கட்டிடம் வந்து மோசமா இருக்கு. இது வந்து மக்கள் வசிக்கக்கூடிய வாய்ப்பு வசதி இல்லை, அந்த அளவுக்கு சரியானது இல்லை. இது ஆபத்து விளைவிக்கக்கூடிய, எந்த நேரத்தில் மழை பெய்தாலும் வேறு இடர்பாடு வந்தால் உடனடியாக விபத்து விளைவிக்கக்கூடியது. அப்புறம் விபத்து வந்தால் நான் பொறுப்பல்ல அப்படின்னு மாநகராட்சி கொடுத்துருக்கு. ஒரு வருஷமாக இந்த மத்திய ஜோனல் ஆஃபீஸர் சிடிபோ நகரப்பிரிவு என்ன செஞ்சது, ஒரு வருஷம் அந்த ரோட் சுத்தம் மட்டும் போதுமா, அது மீது நடவடிக்கை நடவடிக்கை இல்லை. அது ஒரு பெரிய சம்பவம், மோசமான சம்பவம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அது ஒரு காரணம். காரணம் என்னென்னா, பில்டிங்கே மோசமாக இருக்கும்போது வயரிங் மோசமாக இருந்தது. அந்த வயரிங் மோசமாக இருக்கும்போது அதில் போய் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜ் தான் இப்போ ஒரு ரெண்டு பேர் கேஸ்வாலிட்டி ஆகிடுச்சு. இப்போ இங்கே மூணு பேர் இருக்காங்க நேரத்தில். இதில் பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து 42 டாக்டர் சொல்கிறார், 42-50 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். புஷ்பா அந்த பேர். அந்த பொண்ணை வந்து என்னென்னா, உரையீரல் இருதயம் முகம் எல்லாமே சொன்னாங்க. அதுதான் பெரிய, அதுலேருந்து வீட்டு வர்றது ரொம்ப சிரமம். இப்போ வெண்டிலேட்டரில் தான் சேஃப்டி சுவாசம் தான் கொடுத்துருக்காங்க, இயற்கை சுவாசம் பண்ண முடியும். மற்ற ரெண்டு பேரும் ஜனனி ஒன்று, தனி ஒன்று இருக்காங்க. எங்கள் அம்மா அன்னைக்கு தான் 65 வயசு 65 வயசு. அது யாருமே இல்லாதனால அது நுரையீரல் கரும் புகையை உருவாக்கியதுனால அதுக்கு நுரையீரல் பாதிக்கும். ரெண்டு பேருக்குமே அதே பாதிக்கும். அவங்க ஃபியூராயம் அது உறுதியாக டாக்டர் சொல்லிட்டாரு. சும்மா அந்த இதை அந்த உள்ள நுரையீரலை கிளீன் பண்ணுறதுக்காக அந்த மருத்துவத்துக்குலாம் நினச்சிருக்காங்க. ஆக இது ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. இது ஏதோ விபத்து 10-11 நினைக்காம இந்த அரசாங்கம் விழித்து கொண்டு மற்ற தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான இந்த மாதிரி இடங்கள்லாம் விடுதி இருக்கிற இடங்கள்லாம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும். அது தரமானதானா, உகந்தது தானா பெண்கள் தங்குவதற்கு, அதுவும் குறிப்பாக எல்லாம் பெண்களாகவே இருக்காங்க, தங்குறதுக்கு வசதியானதானா அப்படின்றத இந்த அரசாங்கம் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். அது அந்தந்த நகர பிரிவுக்கு, மாநகராட்சினா நகர பிரிவுக்கு, மாநகராட்சி ஆணையர்களுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அந்த நேரத்தில் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிழங்க தான் நாங்கள் வந்திருக்கோம். அவர் சொல்லி உடனடியாக போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்துருக்கோம். ரெண்டு பேர் கீழே இல்லை விபத்து அந்த இறந்த அந்த மாதிரி இறந்தவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் ஏதோ விபத்து கொடுக்குற காசு மாதிரி கொடுக்குறாங்க.
எப்படி கலாச்சாரம் குடிச்சு இறந்தா பட்டத்துக்குறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கும் இந்த தீக்காயம் பட்டவங்களுக்கும் பட்டம் பதற்றத்தில் இருக்கவங்களுக்கும் உடனடியாக உதவி செய்ய வேண்டும். காயம்பட்டு வேறு இதாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் உதவி பண்ணணும். குறிப்பாக இறந்தவங்களுக்கு உறுதியாக அவங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சமாக கொடுத்தா தான் எல்லாமே பாவப்பட்ட குடும்பம் எளிமைப்பட்ட குடும்பம். எத்தனையோ இருக்கு இந்த அரசாங்கம் கார் ரேஸ் நடத்துது, மக்கள் வரி பணத்தில் என்னென்னமோ செய்கிறாங்க, ரோடு போடுறாங்க, எல்லாமே நினைவாலயம் கட்டுறாங்க, கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டடங்கள் கட்டுறாங்க, அதுக்கெல்லாம் அவருக்கு நடந்த மாதிரி பாவப்பட்ட விதத்தில் இறந்தவங்களுக்கு அந்த நிலையை பொறுத்து அதிகமான நிதியை கொடுக்கணும். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட இங்கே தான் இருக்கார், இந்த பக்கத்தில் அவர் இந்த விதத்தை இங்கே பார்த்து பார்த்து விட்டு சென்று அவர் உண்மை நிலையை எடுத்து சொல்லி உடனடியாக நிதி அளிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே அவங்களுக்கு உதவி அரசாங்கம் செய்ய வேண்டும். இதில் இந்த இன்றைக்கு எங்கே தங்குறதுன்ற வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு மாநகராட்சி கமிஷனர் ஏதாவது இடம் ஒதுக்கீடு கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிற தொடர் படிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிட்டு. ரெண்டாவது என்னென்னா அந்த ஹாஸ்டலுடைய உரிமையாளரில் இவங்க டெபாசிட் கொடுத்துருக்காங்க, அந்த டெபாசிட் தொகையை இப்போ தான் கொடுத்துருக்காங்க, வாடகையும் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அதை திருப்பி வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வேறு இடத்துல போய் தங்குறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். எல்லாமே ஏழ்மைப்பட்ட குடும்பம். எனவே இதை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகமும் அரசாங்கமும் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். ஏற்கனவே இடிக்க சொல்லி மோடியும் கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து இயங்கிட்டு வருது. அப்போ மாநகராட்சியுடைய மெத்தனை போகுது, அதாவது மாநகராட்சி மெத்தனை போகுது முழுக்க நகரப்பிரிவுடைய மெத்தனை போகுது. ஒரு வருஷத்துக்கு முதல்ல அந்த நகரப்பிரிவு தான் கொடுக்குது. ஒரு வருஷமா என்ன செஞ்சாங்க, இந்த ஜோனலில் இருக்கிற நகரப்பிரிவு அதிகாரி இருப்பார், அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார், எதுவுமே நடவடிக்கை. பொதுவாகவே இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கன்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. எதுவுமே அதிகாரிகளும் அப்படி மாறிட்டாங்க, இந்த மாதிரி அதிகாரி எங்கள் ஆட்சி காலத்துலேயும் கிடையாது. உடனுக்கு உடனே சம்மந்தப்பட்ட அமைச்சர் கேட்பாங்க, வைப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன சம்பவம் நடத்திடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப கவனக்குறைவு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய இதுதான் கவனக்குறைவு தான் இது காரணம். இப்போ 20 பேர் அடிக்கக்கூடிய இடத்துல 20 பேர் தங்கக்கூடிய இடத்துல 40 பேரை போட்டாங்க, 40 பேர் இருக்காங்க. இதுக்கு எதுவுமே ரினியூவல் கூட பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்க, இதே போல் நிறைய இதே மாதிரி இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி இதை வந்து இப்போ மதுரையில் எத்தனை இடங்களில் ஹாஸ்டல் வசதி இருக்குது, ஹாஸ்டல் தங்குறாங்க, அந்த இடங்கள்லாம் நல்ல வசதியாக இருக்கா, வாய்ப்பு இருக்கா, தங்கக்கூடிய போதுமான இடவசதி இருக்கா, எத்தனை பேர் தங்குறாங்க என்பதில் ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும். அது இல்லாத உடனடியாக நடவடிக்கை நோட்டீஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி நோட்டீஸை கொடுத்துட்டு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டு மாநகராட்சி எங்கள் பணி முடிக்கிறதுன்னு சொல்ல இருக்கக்கூடாது. இது சம்பந்தம் ஏற்கனவே கடந்த 4 வருடமாக இதே போல் பழைய கட்டத்தை இடிக்க சொல்லி இடிக்க சொல்லி இன்னும் இடிக்காமல் அப்படியே இருந்துட்டு இது சம்பந்தமாக நம்ம கட்சி தரப்பில் ஏதாவது அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நாங்கள் அழுத்தம் ஏற்கனவே கொடுத்துட்டு தான் வந்தோம். கடந்த வாரம் கூட போய் மாநகராட்சி ஆணையாளரிடம் கோரிக்கை அடங்கி மதுரையில் என்ன நிலைமை இருக்குது, வெறும் சுகாதார கேடாது, பசுமை நகரமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும் இந்தியாவிலே சிறந்த மாநகராட்சியாக நம்ம மாநகராட்சி தேர்ந்தெடுக்கணும்.